ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்கப்பா தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஷிவா ஃபேஷன்ஸ். கைஸ், இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோரூம் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஷெர்வானிஸ் ஆகட்டும், சூட்ஸ் ஆகட்டும், எல்லாமே இவங்க வந்து டீல் பண்ணுறாரு. ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சவுகர்பேட்டையில் இருக்கிற இந்த ஷோரூம் வந்திருக்கோம். வீரப்பன் ஸ்ட்ரீட் இது. ஸோ அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓனர்கிட்டயே பேசி என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்திருக்க கஸ்டமர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் பேசி ரிவ்யூ ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கேட்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணு. கைஸ், இப்போ சிவா ஃபேஷன் ஸ்கூல்ல வந்திருந்தோம். ஸோ கஸ்டமர் இருக்காங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம் சாருக்கு வந்து மேரேஜ் குடி சீதில், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். சேனல் சார்பாக உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இங்கே என்ன மாதிரி ஷெர்வானி எடுக்க வந்தீங்களா இல்லை எப்படி? இல்லை, நான் கோட் எடுக்க வந்திருக்கேன். கோட் கரெக்ட். எப்படி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்களா? மாடல்ஸ் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட ஃபேப்ரிக் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். ப்ரைஸிங் ஓகே. ஸோ மற்ற ஷோரூம்ஸ் அதிலலாம் போய் எடுத்தால் இன்னும் பயங்கர காஸ்ட்லியாக வருமா? இதை கம்பேர் பண்ணும்போது அங்கே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் அதே குவாலிட்டி தான் இங்கே தருவோம், இங்கே கிடைக்கும். ஓகே. அந்த பட் டிசைன்ஸ் அந்த குவாலிட்டி ஃபேப்ரிக் குவாலிட்டி அதெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது. அதெல்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. நம்ம நீங்கள் இந்த ஷாப்புக்கு எப்படி வந்தீங்க? நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அது? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இது பண்ண, அவங்க ஃபேமிலிக்கே இங்கே இது பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால அப்படி வந்து. ஸோ அப்படியே வந்தது. ஓகே, வெரி நைஸ். இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. எவ்வளோ நாளில் கொடுக்குறேன்னு சொல்லி? எனக்கு 10 days சொல்லியிருக்கேன். 10 days. 10 days. சுரேஷ் ப்ரோ, இப்போ நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரெல்லாம் வந்துருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்துருக்காங்க, பசங்க, குட்டி பசங்க வந்துருக்காங்க. அக்கா இவங்களுக்கு இங்கே தானா? ஆமாம். வெரி நைஸ். ஸோ இவங்களுக்கு என்ன, உனக்கு என்ன பிடிக்கும், என்ன ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க இவருக்கு? இவருக்கு வந்து கோட் ஷூட் 3 pieces. தெரிஞ்ச ஒரு ஷாப் தான், சவுகர்பேட்லயே இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆர்டர் வாங்குறதுக்கு டெமோ ஷர்ட் போட்டு அவர் போட்டு காட்டுறேன். சுட்டு இப்படி போட்டு காட்டுறேன். எடுத்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அவர் என்ன டேட் கேர எப்போ கேரன்னு அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் என்ன சார் சூட் வாங்க வந்துருக்கோம்? 3 pieces தான். 3 pieces 5 pieces கவர் ஆகிற மாதிரி பார்த்து அவர் பார்க்க வந்துருக்கோம். நம்ம
டெய்லர்ஸ்லாம் பக்காவா மெஷர்மென்ட்லாம் எடுத்து டெமோ பண்றதுக்காக டெமோ பீசஸ் தான் இது எல்லாமே இது வந்து கரெக்டா இருக்கு சோ இப்போ சார்க்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங் இருக்கு ஆமா சோ இது எவ்வளவு நாள்ல ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருவீங்க சார் சார் அர்ஜென்ட்ன்றே பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்ல பண்ணிடுவோம் சப்போஸ் இல்ல அர்ஜென்ட்ல நார்மலா பண்ணா 15 டேஸ் இல்ல 10 டேஸ் கம்பல்சரி வந்து ஓகே டேஸ் வெரி நைஸ் சார் வணக்கம் நான் கோட் எடுக்கலாம்னு வந்திருக்கேன் ஓகே உங்க மேரேஜ் ஏ மேரேஜ் காண்டி கோட் எடுக்கலாம்னு வந்திருக்கேன் கான்கிராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you so much welcome சோ இத மாதிரி Dresses-லாம் இங்க எடுத்து வந்திருக்கீங்க ஆமா சோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எது என்ன மாதிரி உங்களுக்கு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க சோ நான் வந்து மெரூன் கலர் எடுக்கலாம்னு இருக்கேன் பிளஸ் பிரிண்டட் கோட் சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் சோ நம்ம எந்த ஒரு டிசைன் எந்த ஒரு கலர் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சோ இப்போ போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் சோ அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இதல பார்த்துட்டா நம்மளுக்கு ஏத்த மெட்டீரியல் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வெரி நைஸ் சோ பிரைஸ் ஆல்சோ வெரி நாமினல் சோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்க தான் நாங்க எடுத்துறோம் ஓகே சோ அதனால நாங்க வந்து இது அடுத்த பேட்ச் வந்து நான் தான் நீங்க தான் சோ அதனால இங்க வேற எங்கயுமே போல இங்க தான் வந்தேன் எடுத்துட்டு சூப்பர் சோ மெயினா வந்து நம்மளுக்கு அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்றேன் கரெக்ட் பிரைஸஸ் ஆல்சோ இஸ் ஓகே முன்ன பின்னாலும் இட்ஸ் நாட் பிரைடோட கலர் கான்ட்ராஸ்ட் ஏத்த மாதிரி பக்காவா பண்ணி கொடுக்குறோம் எக்ஸாக்ட்லி சோ என்னன்னா இப்போ நம்ம அவங்களோட கலர் நம்ம சொல்றோம் அப்படினா அதுக்கேத்த ரெக்கமெண்டட் மேட்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தே ஆர் சஜஸ்டிங் ஓகே நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சாலும் நம்ம அந்த இமேஜஸ் பிளஸ் அவங்க வச்சிருக்க சாம்பிள்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு சூஸ் எதர் இட்ஸ் அ கோட் ஆர் நோ ஷர்வானி அந்த ஷூ ஸோ எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க வெரி நைஸ் வெரி நைஸ் ஹைலி ரெக்கமெண்டட் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் சிவா ஃபேஷன்ஸ்ல இன்னொரு கஸ்டமர் இருக்காரு வணக்கம் ப்ரோ வணக்கம் சார் உங்க பேரு என் பேர் யாக்கோபு ஸோ என்ன ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க கோட் பார்க்க தான் வந்திருக்கேன் ஓகே உங்களுக்கு மேரேஜ் எனக்கு மேரேஜ் இன்னைக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரைட் க்ரூம் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் நான் பேசியிருக்கேன் தெரியும் ஸோ எல்லாருமே கோயிங் டு கெட் மேரிட் ஸோ உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எங்க தேங்க்யூ தேங்க்யூ இப்போ இதில் சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இப்போ இதில் வந்து இங்கே இல்லாத டிசைன்ஸும் அங்கே வச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் எத்தனை டிசைன்ஸ் லைக் அரௌண்ட் எவ்வளோ ஆல்மோஸ்ட் சிஸ்டம் இந்த சிஸ்டம் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க நமக்கு எது பிடிச்சிருக்கோ இப்போ இங்கே பார்த்து எடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து பிக்சர் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக வந்து இருக்கும் இங்கே யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அண்ணா ரெகுலராக வர்றவர் ஸோ நானும் ஆமாம் பின்னாடி ரெகுலராக வர்றவர் ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் நானும் சரி ஓகே மேரேஜ் சொல்லி வந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் வருவாங்க ஓகே ஓகே வெரி நைஸ் வெரி நைஸ் ஸோ இந்த ஃபேஷன்ஸ் சிவா ஃபேஷன்ஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வெரி நைஸ் சார் தேங்க்யூ ஃபார் யூர் ஃபீட்பேக் சிவா ஃபேஷன்ஸ் வந்திருந்தோம் கைஸ் சிவா ஃபேஷன்ஸோட ஓனர் இருக்காரு சார் வணக்கம் 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 நம்ம இந்த பிஸ்னஸ்ல எவ்வளோ வருஷமா இருக்கோம் இல்லை நாங்கள் இதில் 40 இயர்ஸாக இருக்கோம் நாங்கள் இப்போ ஏற்கனவே எங்களுக்கு வந்து புரஷாத் இடம் வந்து சௌகர்பேட்டை நான் இருக்கிற இடம் சௌகர்பேட்டை எங்களோட ஓன் மெயின் பிரான்ச் வந்து புரஷாத்தில் இருக்குது எங்களோட மெயினோட மெயின் டார்கெட் கேட்டீங்கன்னா மென்ஸ் வேர் தான் பண்ணுறது மென்ஸ் வெட்டிங் ஷூட்டு ஓகே செலிபிரிட்டி இருக்கு இல்லையா செலிபிரிட்டிக்கும் பண்ணி கொடுக்கும் மென்ஸ் வெட்டிங் ஷூட்டும் பண்ணி கொடுக்கும் மாப்பிள்ளைங்கள ஒரு மூவிஸ்லாம் கூட பண்ணியிருக்கோம் அப் டு நிறைய நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன் நானும் காஸ்ட்யூம் டிசைன் டிசைனில் தான் இருக்கேன் ஓகே பட் அது போகிறது கிடையாது நம்ம இங்கே இந்த தொழிலில் நிறைய இருக்குதுனால இதே பண்ணிடுறோம் சரிங்க சார் இப்போ ஷெர்வானி இருக்கு 3 பீசஸ் இருக்கு அதோட நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாம் எப்படி சார் ஆக்சுவலாக ஒரு ஒரு மெட்டீரியல் போட்டு ஒரு ஒரு மாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து 8,500 வரும் இது 8,500 இது ஷூட்டு இது வேஷ் கோட்டு இப்போ இதில் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த கிரீன் தான் இருக்கா கிரீன் அதில் நம்ம ஃபினிஷ் சும்மா வச்சிருக்கோம் ஃபினிஷ் அது வந்து பிளைனாக கூட வச்சுக்கலாம் நீங்கள் இதில் வேறு வேறு கலர்ஸ் கலர்ஸ் என்ன 12 கலர் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலர்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் இதில் கலர்ஸ் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூட்டு ஒரு ஒரு இன்னர் இது எடுக்கணும் ஆ சூட்டு பேண்ட்டு ஷர்ட்டு வேஸ்கோட் டை இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8,500 மினிமம் காஸ்ட் மினிமம் காஸ்ட் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரி பட்ஜெட்டில் போனோம்னா 15,000 வரும் அது ஏன்னா நம்ம வந்து கஸ்டம் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி ரெடிமேட் கிடையாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தச்சு கொடுக்குறீங்க ஆமாம் ஆமாம் நாளைக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் வேணும் நீங்களே பண்ணிடுங்க தாராளம் பண்ணி கொடுப்போம் அதாவது ரெடிமேடுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ரெடிமேட்ல துணி இருக்காது லூஸ் பண்ணுது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு 5 கழிச்சுட்டு லூஸ் பண்ணி போட்டுக்கலாம் தட்ஸ் ஆல் ரெடிமேட்ல ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் யூஸ் வந்துற மாதிரி ஸ்டிச்சர் வந்து அப்படி கிடையாது எப்போ வேணா யூஸ் பண்ணலாம் நீங்கள் கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கழிச்சு பெருசாகிடும் அப்போ போட முடியாது நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ஈஸியாக லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே உங்ககிட்டயே மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு யாராவது உங்க மெட்டீரியல்ஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துறோம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குமா பண்ணுங்க பண்ணுவோம் பட் அது நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல் தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் கஸ்டமர் கிட்ட மெட்டீரியல்ஸ் இங்கே பின்னாடி இருக்கு சார் ஆமாம் பின்னாடி இருக்கு இதெல்லாம் எப்படி என்ன எதோட மெட்டீரியல் சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இத்தாலி ஃபேப்ரிக் ஓகே ஜேஎம்ஸ்டு அந்த மாதிரி கம்பெனி பிராண்ட்லாம் இருக்கு ஆமாம் குவாலிட்டி டிஃபரெண்ட் இல்லைங்களா நான் கம்பெனி டிஃபரன்ஸ் குவாலிட்டி டிஃபரெண்ட் இல்லைங்களா ஓகே ஸோ நிறைய இருக்கு ஆம்பிள் ஆஃப் இது வச்சிருக்கீங்க நிறைய இருக்கு சார் இதை பார்த்தீங்கன்னா ஆமாம் கஸ்டமரோட மைண்ட் செட் நிறைய இருக்கு இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம் சூப்பர் சார் யாராருக்கு என்னென்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால இந்த மாதிரி ஷெர்வானிலாம் இந்த இது வந்து ஜோத்பூரி சொல்லுவாங்க ஓகே இது ஜோத்பூரி இது இந்த கலர் நீங்கள் வேறு எதுனா மாற்றினா மாற்றி இது வந்து சிம்பிள் அண்ட் சூப்பர் இது என்கேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஸ்டைலுக்கு போகிறது இது
அந்த மாதிரி இதுல நீங்க பெயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சரிங்க சார் இதுல பெயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பிளைன் இல்ல வேற கலர் வேற டிசைன்ஸ் எல்லாம் ஆ என்ன அத கஸ்டமர் எப்படி வேணா மாத்திக்கலாம் நீங்க இத இப்படி தான் போடணும் அவசியம் கிடையாது எதை எப்படி வேணா போடலாம் ஓகே சார் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க அது வந்து அந்த பிளேசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரி இது கீழ சேம் பேண்ட் போடினா சூட் இது கீழ வேற பேண்ட் போடினா பிளேசர் பிளேசர் கையை சுருக்கி விட்டினா கேஷுவல் ஓகே இதுதான் சூட் இந்த மாதிரி சார் ரொம்ப கிராண்டா இருக்கு இதெல்லாம் ஆ இதுنا கிராண்டா இருக்குனா அந்த saree green saree இல்லீங்களா அத விட டச் போறது சோ ஒரு ஒருத்தர் பிரைடோட கான்ட்ராஸ்ட் ஏத்த மாதிரி வெரி குட் வெரி குட் அதே அதே ஓகே சூப்பர் பிரைடோட கான்ட்ராஸ்ட் ஏத்த மாதிரி இந்த மாதிரி கூட இருக்கு ஆமா இது வந்து இதோட காமன் வந்து கோல்டு பேஸ் அவங்களுக்கு வந்து இந்த கலர் சாரி லெங்கா கோல்டு பேஸ் வந்து இது ஸோ அது ரெண்டு காம்பினேஷன் வச்சு பண்ணும் இப்போ இது பண்ணணுமா அவசியமா கேட்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது பட் ஃபோட்டோ எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் 10 வருஷம் 100-50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட அழகாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிறது 4 வருஷம் 5 வருஷம் தான் நினைக்கிறேன் ஃபோட்டோ தான் நாங்கள் லைஃப் லாங்காக யூஸ் பண்ணுறது அதுக்காக தான் இந்த அளவுலாம் பண்ணுறது நிறைய எல்லாமே வந்து டெமோ பீசஸ் தான் இல்லையா ஆமாம் ஆமாம் எல்லாம் ஆல் டெமோ பீஸ் தான்ப்பா எதுவுமே ஒன்று கஸ்டமர் பீஸ் தான் மேலே பேக் பண்ணியிருக்கோம் மேலே பேக் பண்ணியிருக்கோம் நம்ம கஸ்ட் எல்லாமே டெமோ பீஸ் இதுக்காக கஸ்டம் போட்டு பார்க்குறதுக்காண்டி பண்ணியிருக்கிறது எல்லாம் இந்த இதோட ஃபேப்ரிக் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது 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 பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட ரெட்டு லெஹங்கா ரெட்டு லெஹங்கானா இதுக்கு ஆப்போசிட் வந்து பையன் ஃபேராக இருக்கணும் பட் இதை போடுறத இதுக்கு சப்போஸ் பிளாக்காக இருக்கவங்க போட்டாங்கன்னா இது கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆகிடும் எப்பவுமே லைட் கலர் எப்பவுமே டார்க்காக இருக்கணும் போடக்கூடாது ஓரளவுக்கு கம்மி இதை அந்த கோல்டு யூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த கோல்டு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பிளாக் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்களே சஜஸ்ட் பண்ணிடுவோம் கன்சல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஃபிலிம்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியுது தெரியுதாம்மா இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி இதெல்லாம் ஆஃபீஸ் வேறு இல்லை இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அந்த மாதிரினா ஒரு சிம்பிள் டு சிம்பிள் ஒரு ஒரு பிளேசர் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு கோட் ஒரு ட்ரவுசர் அது பண்ணனா மினிமம் கஸ்டம் உங்களுக்கு வந்து 5500 வரும் உங்களுக்கு ஓகே இது பிராண்டட் வந்தா அதோட ரேட் ரேட் கேத்த பிராண்டட் ரேட் கேத்த மாதிரி போடும் ஓகே மினிமம் காஸ்ட் 5500 அத டாப் அண்ட் பாட்டம் வின் தி ஆபீஷியல் மட்டும் ஓகே ஆபீஷியல் மட்டும் பார்ட்டி வரன்ற போய் அப்படியே அது எங்கேஜ்மென்ட் அப்படி பிராண்டா தானே போடுது இல்ல உங்களுக்கு அப்ப அதோட ரேட் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க சார் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 மேல இருக்கும் போல இல்ல இல்ல மேல ஒண்ணு மேல கூட இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு எல்லாத்தையும் ஒண்ணா காமிக்க முடியாது இல்லையா சரி அப்ப இது எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து போட்டு பார்த்து டெமோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் யூஸ் போட்டு பார்க்கறதுக்காக ஏன்னா கஸ்டமருக்கு துணியோட காமிச்சோம்னா சாட்டிஸ்ஃபை கிடைக்காது போட்டு பார்க்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் அது மாதிரி எல்லா சைஸ்லயும் வச்சுக்கிறது நம்ம போட்டு போட்டு காமிக்கிறது இப்போ இதெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி ஷெர்வானிஸ்லாம் ஸோ இந்த இங்கே ப்ளூ கலர் இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதான் கலர் நிறைய இருக்குது கலர் இருக்குங்க அதான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கலர் பிடிக்கும் ஓகே நான் ஆக்சுவலி நான் வச்சுக்கிறத இன்னும் இன்னும் கலர்லாம் மேலே நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த க்ரீம் கலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காமன் க்ரீம் கலர் காட்டுங்க சார் க்ரீம் கலர் ஓ நிறைய டிசைன்ஸ் இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது கிராண்டியாக இருக்கும் இது வந்து டீசெண்டாக இருக்கும் இது சிம்பிள் சோபர் எலிகண்ட் இது யாரும் ஒன்றும் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இதில் நீங்கள் கலர் க்ரீம் கூட மாற்றிக்கலாம் நீங்கள் இந்த கலர் துணி போட்டிங்கன்னா இந்த கலர் துணி மாற்றிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த பைப்பிங் வந்து சாரியோட கலர் இருக்குது அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்று ஸோ இது வந்து நம்ம பேசுனது இந்த மெரூன் கலருக்கு ஏற்ற கலர் கிடையாது இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெல்வெட் வித் பிரிண்டட் இருக்கு நேரடியா வந்து பாருங்க இதை பத்தி சொல்லுங்க சார் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதை பத்தி நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து இந்தோ வெஸ்டர்ன் சொல்லுவாங்க நேம் ஓகே இந்த நேம் இப்போ ஷேர்வானி தான் மோஸ்ட்லி போடுவாங்க ஷேர்வானி எடுத்து நீக்கி கீழே நாலு இன்ச்சு வரும் இந்தோ வெஸ்டர்ன் நீக்கி மேலே நாலு இன்ச்சு வரும் இது எப்படி எதுக்காக போடுறது இந்த பாட்டம் வந்து மாற்றி மாற்றி போடலாம் ஷேர்வானியில் ஒரே பாட்டம் தான் போடுவோம் சுடிதான் போட முடியும் இந்த மாதிரி இ
வேற வேற டிசைன்ஸ் காட்டுங்க சார். அது இதே மாதிரி ஸ்டைல், அதாவது ஷார்ட்டா இருக்கவங்க போட்டாங்கனா இது வந்து கொஞ்சம் ஹைட்டா தெரியும். இப்போ மோர்லஸ் பாத்தீங்கன்னா ஷேர்வானி தான் ஷார்ட்டா இருக்கும் போட கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதே போடலாம், ஷார்ட்டா போட்டு அவங்களும் ஹைட்டா காமிக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த கலெக்ஷன், இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்கு. இந்த மாதிரி டபுள் பீஸு, சிங்கிள் பீஸு, இந்த மாதிரி டிசைன் டிசைன் இருக்குது. கோவல் ஜிப்பா இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா, அதாவது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். அது கலர் வேறு கலர் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறது. இதுவே கொஞ்சம் எம்ப்ராய்டிங் வேணும், கொஞ்சம் நான்
எம்ப்ராய்டரி கூட போட போறோம் அப்படி சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுவேன் எம்ப்ராய்டரி கூட. சோ நிறைய டிசைன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. இருக்கு சார் டிசைன்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்கும் சூப்பரா இருக்கு. சோ நமக்கு கஸ்டமர்க்கோட रिक्वायरमेंटக்கு ஏத்த மாதிரி நீங்க அவள 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 அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸும் வேரி ஆகும். ஆமா வேரியேஷன் கண்டிப்பா வரும். 10 to 15 டேஸ் டெலிவரி டைம். அவ்வளவுதான். ஓகே சார் வெரி நைஸ். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பாத்துறோம். இதுல வேற ஏதாவது சூட்ஸ் காட்டுங்க. 3 பீஸ் சூட்ஸ் காட்டுங்க. 3 பீஸ் சூட் பாப்ப. எல்லாத்துமே டிசைன்ஸ் நீங்க சிஸ்டத்துல வச்சிருக்கீங்க. கஸ்டமர் காட்டு இல்ல தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் டிசைன் காப்பிச்சது நம்மதான். வாவ் சூப்பர் சார். இப்போ யாராவது இங்க வர முடியலனா எப்படி இந்த டிசைன்ஸ் அனுப்பி விட்டா மெயில் அனுப்பி விட்டா அவங்க செலக்ட் பண்ணா அதே ரெடி பண்ணுங்க. இந்த ஹாலண்ட்ல இருந்து ஹாலண்ட்ல சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே தான் பண்றோம் இப்போ. வாவ் வெரி நைஸ். அது அது ஆக்சுவலி அவங்க டெலிவரியும் இருக்கு நம்ம தமிழ்நாடு. இங்க இருந்து கொரியர் அனுப்பிச்சிரோம். இங்க இருந்து கொரியர் அனுப்பிச்சிரோம். அங்க யூஸ் பண்ணிப்போம். வெரி நைஸ் அது எப்ப ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுவீங்க? ஆன்லைன் பண்ணு கூகுள் பே பண்ணிடுவாங்க எல்லாரும். சூப்பர் சார் சூப்பர். கூகுள் பே பண்ணா பண்ணலாம். இதெல்லாம் சூட்ஸ். ஓகே. இத பத்தி 3 பீஸ். இது வந்து டிவி காலர் சொல்லுவாங்க. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லேட்டஸ்டா வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா. ஓகே. வாவ் இதுல வேற வேற டிசைன் காட்டுங்க. கலர் நம்ம இதுல வேற டிசைனா கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன்சியா போட போறீங்க. ஆ ஃபேன்சி மாதிரி கொஞ்சம் ஃபேன்சினா அது வந்து வர இந்த மாதிரி வரும். ஓகே வேற காட்டுங்க. இந்த மாதிரி வரும் பாத்துங்க. இந்த மாதிரி வரும் தெரியுங்களா? இது கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும் பாக்குறதுக்கு. அழகா இருக்கும். சம லுக்கா இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எல்லாமே இதுல என்ன இருக்கு அப்டேட் அப்டேட் அப்படியே வந்துருக்கு. இதுல கொஞ்சம் வேரியேஷன் கிடைக்கலாம் பட் இது கிடைச்சிரும். இந்த சூட் மெட்டீரியல் கிடைச்சிரும். மிக்சிங் ஷூஸ் ஏதோ சொன்னீங்களே அது எப்படி? ஷூஸ் வந்து அது ஷேர்வாண்டிக்கு தான் கொடுப்போம். ஷூ அது போட்டோஸ் இருக்கு அதாவது. ஆ இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டா இப்ப ஷூ வந்து நீங்க வாங்க முடியாது வெளியில. அதுக்காக நம்மளே கொடுத்துருவோம் அந்த ஷூ. கவுண்டர் ஷூஸ் நீங்க. ஆமா நல்ல குவாலிட்டியான ஷூஸ். ஆமா 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 ஆமா. குவாலிட்டி குவாலிட்டி எல்லாம் பாம்பேல இருந்து வரது எல்லாமே. குவாலிட்டி 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 இல்லாம ஒண்ணும் கிடையாது. இது போட்டா வந்து ஸ்டிஃபா இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லாமே குவாலிட்டி தான். குவாலிட்டி இல்லாம வராது. ஷேர்வாணிக்கு ஏத்த மாதிரி மேட்சிங் ஷூஸ் நீங்க காமிச்சிருக்கீங்க. அதுல நாம சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா இப்போ அப்படி கிடையாது. இப்போ இதுக்கு வந்து இப்போ ரெடிமேட் எடுத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க இதுக்கு சேம் ஷூ கிடைக்காது. ஸ்டிச் பண்ணோம்னா இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாட்டத்துல இதுக்கு ஏத்த மாதிரி சாஃபா ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சைஸ் வர போறது கிடையாது இல்லையா? ரெடிமேட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டிச்சில் அட்ஜஸ்டட் கிடையாது. ஃபிக்ஸட் பண்ணிடணும். அதான் சார் வரணும். சூப்பர் சார். இந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் இருக்கு பாருங்க கைஸ். எவ்வளோ டிசைன்ஸ் இவர் வச்சிருக்காரு. இது எல்லாமே பக்காவாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. சிவா ஃபேஷன் சவுகர்பேட். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயும் வருது. யாராக்கெல்லாம் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ கால் பண்ணுங்கள் இல்லை டைரெக்டாக வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கே கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களது. சிஸ்டத்துலேயே இருக்குது. நான் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன் சிஸ்டம் ஒன்று நிறைய. இது கப்புள்ஸ்லாம் கூட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் எது வேணுமோ பார்த்துக்கலாம். இந்த இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ கான்ட்ராஸ்டாக இவர் எல்லா டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் வச்சுருக்காரு சிஸ்டத்தில். ஸோ உங்களுக்கு எது இதில் பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். சிவா ஃபேஷன்ஸ் செமையாக இருக்குது கைஸ். எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். வாவ் பாருங்க கைஸ். நானே இந்த சிஸ்டத்தில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சிவா ஃபேஷன்ஸில் நிறையப்பட்ட டிசைன்ஸ், மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் டெமோ உங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஷெர்வானியாக இருக்கட்டும், 3 பீசஸ் ஆகட்டும், பிளேசர்ஸ், சூட்ஸ் எல்லாமே இருக்குது. வந்து செக் பண்ணுங்கள். நிறைய பேர் இங்கே வந்து லைக் அவங்கவுங்க மேரேஜ்க்கு இங்கே தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஸோ சிவா ஃபேஷன் சவுகர்பேட்டிலே இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கும். அப்பப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பரை என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே பாய்.